புத்துணர்ச்சியை பத்தி பாத்தீங்க அப்படின்னாங்க, கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 31,000 வாக்குகள் வந்து நீங்க வாங்கியிருந்தீங்க. இப்போ அப்படி எடுத்துக்கொள்ளும் போது 30,000-50,000 ஜம்பிங்ல போயிட்டு இருக்கக்கூடிய வாக்குவங்கானது இந்த தேர்தல் நம்ம எவ்வளவு எதிர்பார்க்கலாம்? நீங்க வெற்றியை நோக்கி நகர்றோம்னு வச்சுக்கோங்க. அப்பா எப்படா இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சுங்கிற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி திட்டங்களை போட்டு வச்சிருக்கு, அதை செய்வோம். கடந்த முறையையும் நீங்க தான் போட்டிட்டு இருந்தீங்க மத்திய சேனையில் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழ் கட்சியினுடைய பிரதிநிதியா. சோ இந்த முறையும் போட்டுறீங்க, களம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? களம் ரொம்ப சாதகமா இருக்கு. நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெகு விரைவாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியா இருக்கு. பாய்ச்சல்ல போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புலி பாய்ச்சல்ல போகக்கூடிய கட்சியா இருக்கு. நான் இதே 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த களத்தை பார்த்தனா அப்படிங்கிறதுனால இப்ப பார்க்கும்பொழுது அந்த இடத்துல என்னால ஒரு 10 மடங்கு வளர்ச்சியை என்னால கண் கூட பார்க்க முடியும். சார், அதே மாதிரி கடந்த தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு 3 முனை போட்டி இருந்துச்சு, நாம் தமிழ் வந்து 3 செக்யூர் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்போ இந்த முறை 4 முனை போட்டியாக வருது, அதிமுக பாஜக பிரிஞ்சு தனித்தனி அணிகள் அமைச்சு போட்டிடுறாங்க. இது நாம் தமிழ் சாதகமாக பாதகமா? நீங்கள் பாருங்கள் எங்களுடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாம் தமிழ் கட்சி நீங்கள் முதலிடம் அல்லது 2ஆம் இடம் இந்த இடத்துக்குள்ளே நாம் தமிழ் கட்சி வருங்கிறது. திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய சில குறைகள்லாம் நீங்கள் முன்னாடி சொல்லியிருந்தீங்க, ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் தேர்தலில் இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் சொல்றதெல்லாம் ஓகே, ஆனால் இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல், மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும்னு தேர்ந்தெடுத்தல், இதில் வந்து ஒரு மாநில கட்சியான நாம் தமிழருக்கு என்ன முக்கியத்துவம் இருக்கு? ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சாங்க, மக்கள் அது உண்மையிலிருந்து நம்பி வாக்களிச்சாங்க. இவங்க நீட் தேர்வை ரத்து செஞ்சோன்னு சொன்னவங்க செய்யலை, மகளிருக்கு 1,000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னவங்க நாங்கள் தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. கடனை தள்ளுபடி சொல்லுவோம்னு சொன்னவங்க எல்லாருக்கும்லாம் கிடையாதுங்க, நாங்கள் குறிப்பிட்ட நபர்களுக்கு மட்டும்தான் கடன். இப்போ போய் வாக்கு கேட்கும்போது என்ன கேட்பாங்க? தகுதி வாய்ந்த மகளிர் மட்டும் எனக்கு வாக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களா? என்ன இல்லை இல்லை, அப்போ போய் எல்லாரும் எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்கும்போது மிச்சம் இருக்கிற மகளிர் கேட்பாங்களே எனக்கு என்னடா தகுதி குறைஞ்சு போச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த கேள்விகளை இவங்களால தாங்க முடியும். அப்போ இந்த தேர்தல் களங்கிறது மொத்தமாக மாறி போயிருக்கு. இதே தொகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க ஐயா கமலஹாசன் அவர்கள் 90,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கினார். அப்போ வாங்கும்போது அந்த மக்கள் என்ன நினச்சி போட்டாங்க, எனக்கு திமுகங்கிறது ஒரு வேண்டாண்டா, இந்த தொகுதியில் இவ்வளோ காலமாக இருக்கிற திமுக இனிமேல் வரக்கூடாதுன்னு நினச்சி தான் கமலஹாசனுக்கு 90,000 வாக்கு செலுத்தினாங்க. ஆனால் கமலஹாசன் என்ன பண்ணார், அந்த 90,000 வாக்கு கொண்டு போய் வச்சு ஒரு பேரத்தை பேசி அங்கே வந்துட்டு திமுகவிலே போய் ஐக்கியமாயிட்டார். வாக்களிக்காத நபர் கேள்வி கேட்குற உரிமையை இழந்துடுறார். நான் வந்துட்டு வாக்களிக்கவே இல்லை, நான் வந்துட்டு போய் இது பண்ணவே இல்லைன்னா இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்குற உரிமையை நான் இழந்துடுறேன். அதனால் நீங்கள் முதல்ல வாக்களிக்க வாங்க, நீங்கள் தேர்ந்தெடுங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க, நான் நாளைக்கு கெட்டவனாக இருந்தால் என்னை தூக்கி போட்டு இன்னொருத்தனை தேர்ந்தெடுங்க. ஒரு 40% மக்கள்ங்கிறது இங்கே வாக்கு செலுத்தவே வராமல் இருக்கிறாங்க, கிட்டத்தட்ட 40% மக்கள். அப்படி இருக்கும்பொழுது அந்த 40% மக்களில் ஒரு 20% பேர் வந்து வாக்கு செலுத்தினா கூட ரிசல்ட் என்னவா மாறுங்கிறது பாருங்க. அதனால தான் சொல்றேன், நாம் தமிழ் கட்சி இந்த முறை வந்துட்டு வாக்கு சதவீதத்தை உயர்த்துறதுக்காகலாம் வேலை செய்யல, வெற்றி அடைகிறதுக்காக வேலை செய்யறோம். அதே மாதிரி நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர்கள்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க பொறியாளர்களா இருக்கிறாங்க, மருத்துவர், நீங்க கூட ஒரு மருத்துவர் தான். ஆனா நாம் தமிழ் கட்சி கடந்த தேர்தல் வரைக்கும் பாத்தீங்கன்னா சின்னமே விவசாய சின்னமா தான் இருந்துச்சு. ஆனா இந்த மாதிரி விவசாயிக்கு வந்து ஒரே சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, மத்தவங்களையும் படிச்சவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. சீமானவர்கள் விவசாயம் பண்ண சொல்றாரு, ஆனா வந்து களத்துல வந்து படிச்சவர்கள் வாய்ப்பு கொடுக்கலாம் ஒரு விமர்சனம் எப்படி பாக்குறீங்க? இல்ல, படித்தவர்கள் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு யாருங்க சொன்னது? படித்தவர்களை நிறுத்த வேண்டிய சூழல் ஏன் இருக்கு அப்படிங்கறத எடுத்து பாத்தீங்கன்னா இது நாடாளுமன்றத்துக்கு உண்டான தேர்வு. நாடாளுமன்றத்தில் அங்கே போய் நிற்கும்பொழுது நம்ம வந்துட்டு சட்டமன்றத்தை போல பேச முடியாது, அங்கே வேற ஒரு துணி தேவைப்படுது. நாடாளுமன்றத்தில் பேசுவது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் இது மற்ற மாநில மக்களோடு அரசாங்கங்களோடு பேசி நம்ம மாநிலத்தினுடைய நிலைப்பாடு என்ன இதை கொண்டு போய் மற்ற மாநிலங்களோடு சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதற்காக தான் இந்த மாதிரி வேட்பாளர்கள் அண்ணன் தேர்ந்தெடுக்கிறாரு. லென்ஸ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதியினுடைய நாம் தமிழர் கட்சியின் வேட்பாளர் மருத்துவர் கார்த்திகேயன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். கடந்த முறையையும் நீங்கள் தான் போட்டிட்டு இருந்தீங்க மத்திய சேனையில் நாடாளுமன்ற தொகுதியில் நாம் தமிழ் கட்சியினுடைய பிரதிநிதியாக. ஸோ இந்த முறையும் போட்டிருக்கீங்க, களம் வந்து உங்களுக்கு எப்படி இருக்கு? களம் ரொம்ப சாதகமாக இருக்கு. நாம் தமிழ் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்துட்டு வெகு விரைவாக வளர்ந்து கொண்டு வரக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. பாய்ச்சலில் போய் கொண்டு இருக்கக்கூடிய ஒரு புலி பாய்ச்சலில் போகக்கூடிய கட்சியாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோன்னாக்க நான் இதே 5 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த களத்தை பார்த்தனா அப்படிங்கிறதுனால இப்போ பார்க்கும்பொழுது அந்த இடத்துல என்னால் ஒரு 10 மடங்கு வளர்ச்சியை என்னால் கண் கூட பார்க்க முடியுது. எங்கெல்லாம் நமக்கு வந்துட்டு மக்களுடைய ஆதரவு எவ்வளோ தூரம் முன்னாடி இருந்துச்சு, இப்போ நாம் போகும்பொழுது அதே மக்கள் எவ்வளோ தூரம் ஆதரவு கொடுக்குறாங்கிறத கண் கூட பார்க்க முடியுதுங்கிறதுனால களம் நாம் தமிழர் கட்சிக்கு சாதகமாக இருக்குது. சார், அதே மாதிரி நாம் தமிழர் கட்சியை பற்றி பார்த்தீங்க அப்படின்னாக்க கடந்த 2019 நாடாளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட 31,000 வாக்குகள் வந்து நீங்க வாங்கியிருந்தீங்க. அதுக்கப்புறம் வந்து 2021 சட்டமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அந்த நாடாளுமன்ற தொகுதி உட்பட 6 சட்டமன்ற தொகுதி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கிட்டத்தட்ட 50,000 வாக்குகள் நெருங்கி வாங்கி நாம் தமிழர் கட்சியில் வாங்கியிருந்தாங்க. இப்போ அப்படி எடுத்துக்கொள்ளும் போது 30,000-50,000 ஜம்பிங்கில் போயிட்டு இருக்கக்கூடிய வாக்குவங்கானது இந்த தேர்தல் நம்ம எவ்வளோ எதிர்பார்க்கலாம்? நீங்கள் வெற்றியை நோக்கி நகர்றோம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே ஆளுகின்ற உயரத்தில் இருக்கக்கூடிய திமுக இதற்கு முன்பாக நடந்த தேர்தல்கள் எப்படியான கணக்கீட்டில் இருந்துச்சுனாக்க
நீங்க பாஜகவை உள்ள வராமல் நாங்கள் தான் தடுப்போம் அப்படின்னு இஸ்லாமியர்களுடைய வாக்குகளை அவங்க வந்துட்டு பறிச்சாங்க. வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சாங்க. நாங்கள் வந்துட்டு மகளிருக்கு 1000 ரூபா கொடுப்போம், வந்தாக்க இதை செய்வோம் அதை செய்வோம், நீட்டு தேர்வு விளைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரிலாம் வாக்குறுதிகளை அள்ளி தெளிச்சாங்க. மக்கள் அது உண்மையிலேருந்து நம்பி வாக்களிச்சாங்க. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய தேர்தல் என்னவா இருக்குன்னாக்க, இவங்க நீட் தேர்வை ரத்து செஞ்சோன்னு சொன்னவங்க செய்யலை, மகளிருக்கு 1000 ரூபா கொடுப்போம் அப்படின்னு சொன்னவங்க நாங்கள் தகுதி வாய்ந்தவர்களுக்கு மட்டும்தான் கொடுப்போம் அப்படின்னாங்க. கடனை தள்ளுபடி சொல்லுவோம்னு சொன்னவங்க எல்லாருக்கும்லாம் கிடையாதுங்க, நாங்கள் குறிப்பிட்ட நபருக்கு மட்டும்தான் கடன். இப்போ போய் வாக்கு கேட்கும்போது என்ன கேட்பாங்க, தகுதி வாய்ந்த மகளிர் மட்டும் எனக்கு வாக்கு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்களா என்ன? இல்லை இல்லை. அப்போ போய் எல்லாரும் எனக்கு வாக்கு செலுத்துங்கன்னு கேட்கும்போது மிச்சம் இருக்கிற மகளிர் கேட்பாங்களே, எனக்கு என்னடா தகுதி குறைஞ்சி போச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல, அந்த கேள்விகளை இவங்களால் தாங்க முடியல. அப்போ இந்த தேர்தல் களங்கிறது மொத்தமாக மாறி போயிருக்கு. அப்போ மாறுறது அப்படிங்கிறது மாற்றத்தை நோக்கி நிற்குது. இதே தொகுதியில் எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா ஐயா கமலஹாசன் அவர்கள் 90,000 வாக்குகளுக்கு மேலே வாங்கினார். அப்போ வாங்கும்போது அந்த மக்கள் என்ன நினச்சி போட்டாங்க, எனக்கு திமுகங்கிறது ஒரு வேண்டாண்டா, இந்த தொகுதியில் இவ்வளோ காலமாக இருக்கிற திமுக இனிமே வரக்கூடாதுன்னு நினச்சி தான் கமலஹாசனுக்கு 90,000 வாக்கு செலுத்தினாங்க. ஆனால் கமலஹாசன் என்ன பண்ணார், அந்த 90,000 வாக்கு கொண்டு போய் வச்சு ஒரு பேரத்தை பேசி அங்கே வந்துட்டு திமுகவிலே போய் ஐக்கியமாயிட்டார். அப்போ மக்கள்லாம் வெறுத்து போயிருக்கிறாங்க. இந்த தேர்தல் களமே முன்பு இருந்த தேர்தலுக்கும் இப்போ இருக்கிற தேர்தலுக்கும் மொத்தமாக மாறியிருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சியை நோக்கிய பயணங்கிறது அவங்களுக்கு பெரிதாக மாறியிருக்கு. இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு 40% மக்கள்ங்கிறது இங்கே வாக்கு செலுத்தவே வராமல் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 40% மக்கள், அது ஒரு வெற்றியையே, அது ஒரு தமிழகத்தின் வெற்றியையே வந்துட்டு புரட்டி போடக்கூடிய ஒரு சதவீதம். அந்த சதவீத மக்களை நாங்கள் நோக்கி போகிறோம், வந்து வாக்கு செலுத்துங்க, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கலை ஆனால் அரசியலுங்கிறது வந்துட்டு நம்ம செய்ய வேண்டிய ஒரு விஷயம். இங்கே நமக்கு வந்துட்டு ஒரு நல்ல தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னா முதல் கட்டமாக நாம தான் மாறணும் அப்படிங்கிறத மக்களை எஜுகேட் பண்ணுறோம். அப்படி இருக்கும்பொழுது அந்த 40% மக்களில் ஒரு 20% பேர் வந்து வாக்கு செலுத்தினா கூட ரிசல்ட் என்னவாக மாறுங்கிறத பாருங்கள். அதனால தான் சொல்கிறேன், நாம் தமிழ் கட்சி இந்த முறை வந்துட்டு வாக்கு சதவீதத்தை உயர்த்துறதுக்காகலாம் வேலை செய்யலை, வெற்றி அடைகிறதுக்காக வேலை செய்கிறோம். சார் நானுமே அந்த கேள்வி வச்சுருந்தேன். பார்த்திங்க அப்படின்னா சென்னைன்றதான் அதிகமாக அரசியல் பேசப்படக்கூடிய நகரமாக இருக்குது, ஆனாலுமே வந்து வாக்கு செலுத்தக்கூடிய மக்கள் ரொம்ப கம்மியாக இருக்காங்களே. அதனால் வெறுப்பு தான் காரணம் என்ன சார்? வெறுப்பு தான், வெறுப்பு தான். இப்போ எனக்கெல்லாம் ஒரு கோபம் இருக்குல்ல, என்னடா எல்லாரும் வர்றீங்க இந்த மாதிரி வந்துட்டு வாக்கை வாங்கிட்டு போகிறீங்க ஆனாலும் ஒன்றுமே செய்ய மாட்டீங்க, திருப்பி திருப்பி கொள்ளையடிச்சிட்டே போகிறீங்க, எதுக்குடா நான் வந்துட்டு உங்களுக்கு ஓட்டு போடணும் அப்படிங்கிற ஒரு கோபம் இருக்குல்ல, நமக்கு இருக்கிற இதே கோபம் தான் மக்களுக்கும் இருக்குது. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறேன், போட எவனுக்கு போட்டால் அதே தான், நான் ஓட்டே போடல அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு வெறுப்புக்கு வந்துடுறாங்க. அந்த வெறுப்புலேருந்து மாறணும். முதல் விஷயம் வந்துட்டு என்னென்னா, மாற்றுன்னு ஒரு இளைஞர்கள் வந்து நிற்கிறாங்க, படித்தவங்க வந்து நிற்கிறாங்கனாக்க அவங்கள உற்று நோக்குங்க, அரசியல் என்னவா நிற்கிதுங்கிறத பாருங்கள். வாக்களிக்காத நபர் கேள்வி கேட்குற உரிமையை இழந்துடுறாரு. நான் வந்துட்டு வாக்களிக்கவே இல்லை, நான் வந்துட்டு போய் இது பண்ணவே இல்லைன்னா இந்த அரசாங்கத்தை நோக்கி கேள்வி கேட்குற உரிமையை நான் இழந்துடுறேன். அதனால் நீங்கள் முதல்ல வாக்களிக்க வாங்க, நீங்கள் தேர்ந்தெடுங்க. நீங்கள் வந்துட்டு இப்போ என்ன தேர்ந்தெடுக்கிறீங்க, நான் நாளைக்கு கெட்டவனாக இருந்தால் என்னை தூக்கி போட்டு இன்னொருத்தனை தேர்ந்தெடுங்க. அப்போ நல்லவர்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க என்ன ஆகும்னா, இங்கே அரசியலுங்கிறது புனிதமான ஒரு இடமா மாறிடும். கழிவுகளாகவும் சாக்கடைகளாகவும் நிறைந்த இடமா இல்லாமல் ஒரு தெளிந்த நீரோடையா இங்கே அரசியல் மாற்ற முடியும். மாற்றத்துக்கு தேவை என்னன்னாக்க, வாக்காளர்கள் முதல்ல நாம மாறினாக்க தானாகவே அரசியல் மாறிடும். சார் அதுக்கப்புறமா நீங்கள் திமுக ஆட்சியில் இருக்கக்கூடிய சில குறைகள்லாம் நீங்கள் முன்னெச்சு சொல்லியிருந்தீங்க. ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதலமைச்சர் தேர்தலில், இப்போ சட்டமன்ற தேர்தலுக்கு நீங்கள் சொல்றதெல்லாம் ஓகே, ஆனால் இது ஒரு நாடாளுமன்ற தேர்தல், மத்தியில் யார் ஆட்சிக்கு வரணும்னு தேர்ந்தெடுக்கிறது, இதில் வந்து ஒரு மாநில கட்சியான நாம் தமிழருக்கு என்ன முக்கியத்துவம் இருக்குது? ஒரு விஷயத்தை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், மத்தியில் ஒரே கட்சி முழு பலத்தோட நான் இங்கே ஆளுவேன் அப்படின்னு உட்காந்தாக்க என்ன நடக்குங்கிறதுக்கு பாஜக தான் சாட்சி. ஜிஎஸ்டியை கொண்டு வரும், டிமானிட்டைசேஷனை கொண்டு வரும், காஷ்மீரோட சிறப்பு உரிமையை பறிக்கும், ராமர் கோயிலை கட்டும், நீங்கள் ஒரு மதத்தின் மீது அவ்வளோ துவேஷங்களை செய்யும், யாராலையும் எதிர்த்து கேள்வி கேட்க முடியாதுங்கிற அளவில் பலத்தோடு ஒரு கட்சி உட்காந்துருச்சுன்னா இது மாதிரி தான் நடக்கும் ஆட்சி. மக்கள் எல்லோரும் துன்புறுவார்கள், அதை பற்றி கண்டுவே கிடையாது. கொரோனா காலத்தில் அத்தனை பேர் நடந்தே போனாங்க, ஒரு பஸ் விடலை. ஆனால் அதானிக்கு அம்பானிக்குன்னாக்க அவங்களுக்கு ஒரு ஏர்போர்ட்டே கட்டி கொடுத்து, இதுக்கு வந்துட்டு சிறப்பு அந்தஸ்து கொடுத்து, இதை நீங்கள் வந்துட்டு சர்வதேச விமான நிலையமாக பயன்படுத்திக்கோங்க, எதுக்கு ஒரு கல்யாணத்துக்கு? அப்போது மக்களாட்சியாக இருக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் ஒரு சார்பாக போய் நின்று வெறும் பெருமுதலாளிகளுக்கு கூணு கும்பிடு போடக்கூடிய ஒரு கட்சியாக பாஜக மாறி நிற்கிது இல்லை, இந்த மாதிரி மாறிடும். அப்போ அப்படி ஒரு நிலைமை இருக்கக்கூடாது. அப்போ அந்த மத்தியில் எப்படி இருக்கணும்னாக்க, கூட்டாட்சியாக மட்டும்தான் இருக்கணும். ஒன்றிய அரசு, ஒன்றிய அரசுன்னு சொல்கிறோன்னா உண்மையிலேயே ஒன்றியங்களினுடைய அரசாக அது மாறணும். அப்போ என்ன பண்ணணும், மத்தியில் ஒரு கட்சிங்கிறத நிலைநிறுத்தவே கூடாது. ஒவ்வொரு மாநிலத்திலையும் தனித்தனியாக பெரும்பான்மை பெற்று ஒவ்வொரு கட்சி வரணும். இந்த கட்சிகள் எல்லோரும் வந்த பிறகு கூட்டாக முடிவெடுத்து ஒரு நபரை தேர்ந்தெடுத்து இவர் பிரதமர் அப்படிங்கிறத முடிவெடுக்கணும். அப்படி எடுத்தாக்க மாநிலங்களினுடைய கட்சிகளுடைய பிரதிநிதி தான் அங்கே இருப்பாருங்கிறதுனால உண்மையிலேயே என்ன நடக்கும்,
என்னுடைய மாநிலத்துக்கு சுயாட்சி வேணும் அப்படின்னு நினைப்பான். அப்போ என்ன ஆகுனாக்க, கல்வி மாநில பட்டியலுக்கு வரும், நீங்கள் மற்ற இதெல்லாம் மருத்துவ மாநில பட்டியலுக்கு வரும், இது எல்லாம் மாநில பட்டியலுக்கு வர ஆரம்பிக்கும். மாநில பட்டியலுக்கு இதெல்லாம் வந்துச்சுன்னா தான் உண்மையிலேயே மாநிலத்தில் சுயாட்சி நடக்கும். அதை நோக்கி தான் நாம் தமிழ் கட்சி நடக்குது. அதனால தான் நாங்கள் மாநில பிரச்சனைகளே பேசிக்கொண்டே வர்றோம். காரணம் என்னன்னாக்க, இது மாநிலத்துக்கான கட்சி, இந்த மாநிலத்துக்கான கட்சி வந்து மத்தியில் கூட்டாட்சியை மலர செய்யணும்னு நம்புகிறோம். ஓகே சார். சார், அதே மாதிரி கடந்த தேர்தலெலாம் பார்த்தீங்கன்னா இது ஒரு மூன்று முனை போட்டி இருந்துச்சு, நாம் தமிழர்த்து மூணாவது செக்யூர் பண்ணி வச்சிருந்தீங்க. இப்போ இந்த முறை நான்கு முனை போட்டியாக வருது, அதிமுக பாஜக பிரிஞ்சு தனித்தனி அணிகள் அமைச்சு போட்டியிடுறாங்க. இது நாம் தமிழர் சாதகமாக பாதகமாக? போன முறை வந்துட்டு மூன்று முனை போட்டி இல்லைங்க. நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும், பல முனைகள். ஐயா கமலஹாசன் இருந்தார், இந்த பக்கம் குக்கர் சின்னத்தில் வந்துட்டு ஐயா டிடி விதிநகரன் இருந்தார். நீங்கள் பல முனை போட்டிகள் இருந்துச்சு. இப்போ நான் நின்ன இடத்துலேயே பார்த்தீங்கன்னாக்க எஸ்டிபிஐ நின்றுச்சு, தகலான் பகையவர்கள் நின்னார். இது போல் பல முனை போட்டியாக நடந்தது. அதில் மூன்றாவது இடத்துல நாம் தமிழ் கட்சிங்கிறது வந்துச்சு. இப்போ இருக்கிறதே நாலு இடம் தான். நீங்கள் பாருங்கள் எங்களுடைய ஆட்டம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாம் தமிழ் கட்சி நீங்கள் முதலிடம் அல்லது இரண்டாம் இடம், இந்த இடத்துக்குள்ளே நாம் தமிழ் கட்சி வருங்கிற பெருநம்பிக்கை எங்களுக்கு. ஓகே சார். அதேமாதிரி நாம் தமிழ் கட்சியோட வேட்பாளர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னாக்க பொறியாளர்களாக இருக்கிறாங்க, மருத்துவர், நீங்கள் கூட ஒரு மருத்துவர் தான். ஆனால் நாம் தமிழ் கட்சி கடந்த தேர்தல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்னமே விவசாய சின்னமாக இருந்துச்சு. ஆனால் இந்த மாதிரி விவசாயிக்கு வந்து ஒரே சீட்டு தான் கொடுத்துருக்காங்க, மற்றவங்களே படித்தவங்களுக்கே கொடுத்துருக்காங்க. சீமானவர்கள் வந்து விவசாயம் பண்ண சொல்கிறாரு, ஆனால் வந்து களத்தில் வந்து படித்தவர்கள் வாய்ப்பு கொடுக்குறாண்டு ஒரு விமர்சனம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, படித்தவர்கள் விவசாயம் பண்ணக்கூடாதுன்னு யாருங்க சொன்னது? டாக்டர் விவசாயம் பண்ணக்கூடாதா? என்ன அதெல்லாம் பண்ணலாம், அதில் பிரச்சனை இல்லை. ஒரு விஷயம் என்ன அப்படின்னாக்க, நமக்கு இங்கே படித்தவர்களை நிறுத்த வேண்டிய சூழல் ஏன் இருக்குது அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா, இது நாடாளுமன்றத்துக்கு உண்டான தேர்வு. நாடாளுமன்றத்தில் அங்கே போய் நிற்கும்பொழுது நம்ம வந்துட்டு சட்டமன்றத்தை போல பேச முடியாது. அங்கே வேறு ஒரு துணி தேவைப்படுது, அங்கே வேறு ஒரு முகம் தேவைப்படுது. நாடாளுமன்றத்தில் பேசுவது மட்டும் இல்லாமல் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் ஒரு அங்கே ஒரு பேச்சுக்களை நீங்கள் வந்துட்டு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது இருக்குது. அங்கே மற்ற மாநிலங்களோடு பேச வேண்டிய தேவை இருக்குது. மற்ற மாநில மக்களோடு, அரசாங்கங்களோடு பேசி நம்ம மாநிலத்தினுடைய நிலைப்பாடு என்ன, இதை கொண்டு போய் மற்ற மாநிலங்களோடு சேர்க்க வேண்டிய தேவை இருக்குது. அதற்காக தான் இந்த மாதிரி வேட்பாளர்கள் அண்ணன் தேர்ந்தெடுக்கிறாரு. அது சட்டமன்றத்தில் வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, அது எப்படியான தேர்தல், வேட்பாளர்கள் தேர்வு எப்படி இருக்குன்னு நீங்கள். ஓகே சார், நீங்கள் வந்து மத்திய சென்னை தொகுதியில் இது வந்து இரண்டாவது முறையாக நிற்கிறீங்க. மத்திய சென்னை தொகுதியில் பிரதான பிரச்சனைகள் என்ன, அதற்கு நாம் தமிழ் முன்னோக்கி கூட தீர்வுகள் என்ன? மத்திய சென்னையை பொறுத்த வரைக்கும், மத்திய சென்னைன்னு இல்லை, நீங்கள் முழு சென்னைக்குன்னு எடுத்து பார்த்தீங்கனாலே குடிநீர் ஆகாரம் தான் வந்துட்டு மிகப்பெரிய பிரச்சனை. தண்ணீருங்கிறது மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டும், கொட்டுனுச்சுன்னா ஒரே நேரத்தில் வெள்ளம் வரும். வெள்ளம் வந்துச்சுன்னா அதை வடித்து காவாய் வழியாக கொண்டு போய் இதில் சேர்த்து, கூவத்தில் சேர்த்து, கூவத்தில் கொண்டு போய் கடலில் சேர்ப்பாங்க. இதுதான் அவருடைய திட்டம். ஆனால் நாம் தமிழ் கட்சி மாற்று என்ன முன் வைக்குதுன்னாக்க, சென்னைக்கு உண்டான குடிநீரை சென்னையிலேருந்தே எடுக்கிறது அப்படிங்கிற திட்டத்தை நாங்கள் கொண்டு வர்றோம். அது எப்படின்னாக்க, இங்கே இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நான் இறங்கி குளிக்கிற அளவுக்கு சுத்தமான நீர்நிலைகளாக முதல்ல மாற்றுறது, அந்த நீர்நிலைகளில் நீரை தேக்கிறது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, ஆழ்துளை கிணறுகளை உருவாக்கி அதில் உயர் அழுத்தத்தின் மூலமாக எவ்வளவு மழை பெஞ்சாலும் அந்த மழை நீரை நிலத்தடிக்குள்ளே கொண்டு போகிற திட்டமாக அதை மாற்றுறது. இதை ரெண்டையும் செஞ்சோன்னாக்க, எவ்வளவு மழை பெஞ்சாலும் இங்கே வெள்ளம் வராது, அதே நேரத்தில் வெயில் அடித்தாலும் வறட்சி வராது. இதை ஒரே திட்டத்தின் மூலமாக சரி செய்ய முடியும். இதை நாம் தமிழ் கட்சி வந்து செய்யும். இந்த ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, இப்போ தண்ணீர் தட்டுப்பாடு தான் நாம் தமிழ் கட்சியோட பிரதான விஷயமாக இருந்தது. உறுதியாக நீர் மேலாண்மைங்கிறது தான் நாம் தமிழ் கட்சியினுடைய முதன்மை செயல்பாடாக இருக்கும். அது நாம் தமிழ் கட்சியினுடைய ஆட்சி வரும்போது நீங்கள் பார்ப்பீங்க, நீர் மேலாண்மை எப்பா எப்படா இதெல்லாம் பண்ண முடிஞ்சிச்சுங்கிற அளவுக்கு நாம் தமிழ் கட்சி திட்டங்களை போட்டு வச்சுருக்கு, அதை செய்வோம்.